ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான படம். இந்த படத்தோட கதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த எஸ்டேட்டில் யாருமே கிடையாது, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு எஸ்டேட்டில் சில மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க, அதை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் தான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காப்புல. உள்ளே பார்த்தாக்கா ஒரு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு மந்திரவாதிகள் யோகம் பண்ணிகிட்ருக்காங்க, மரண யோகம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தாக்கா உள்ள இருக்கவன் எல்லாமே கீழப்படுத்துட்டானுங்க, இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த ரிப்போர்ட்டர் பயந்து கதி கலங்கி போய் நிற்கிறாரு. இப்போ ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ முன்னாடி கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம படத்தோட பேர் எஸ்டேட்டு. இப்போ அடுத்து நியூஸ் சேனலை காமிக்கிறாங்க. நியூஸ் சேனலில் இந்த எஸ்டேட்டை பற்றி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டை ஆண்டவங்க பெரியாச்சு அப்படிங்கிறவங்க அதை பாதுகாத்துக்கிட்டு அதெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வந்தது சின்னாச்சு, இப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சின்னாச்சு பெரியாச்சியோட சொந்தக்காரர். பெரியாச்சி தான் இந்த எஸ்டேட்டை வாங்கினாங்க. ரொம்ப வசதியானவங்க, இவங்களை நம்பி தான் இந்த கிராம மக்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை வந்துட்டு இடிச்சு தரமட்டமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரியாச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நம்ம சின்னாச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஏகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பண்ண உடனே சில நாட்களில் வந்து நம்ம பெரியாச்சி வந்துட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னாச்சியும் உடம்பு சரியில்லாமையும் அவங்க தலைமறைவா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்தது. தலைமறைவானவங்க இறந்து போயிட்டு தான் சில வதந்திகளும் வந்துட்டு இருக்கு, ஆனால் அது யாருமே கண்ணால் பார்க்கல. இப்படி இருக்க சூழ்நிலையில் நிறைய யாகங்கள்லாம் பண்ணாங்கல்ல, நிறைய பேர் உள்ள இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த இறந்து போனவங்களாம் நம்ம பெரியாச்சிக்கு சொந்தக்காரங்க, நெருங்கினவங்க, பழக்கமானவங்க. அவங்க தான் இந்த எஸ்டேட்டெல்லாம் ஆவிகளாக சுற்றிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்டேட்டுக்குள்ள யாருமே போகிறது கிடையாது, போனாலும் யாரும் திரும்ப வர்றது கிடையாது. இதை நிறைய ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்டருங்கெல்லாம் அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க, ஆனால் போனவங்க யாருமே திரும்ப வரல. அந்த மாதிரி தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் போயிருக்காரு, அவருமே திரும்ப வரல இப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அந்த சமயத்திலேயே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்டேட்டுக்குள்ளே பெரியாச்சி இருக்காங்களா, அவங்களோட சொத்து மதிப்பு ஏகப்பட்டது, அந்த சொத்தெல்லாம் உள்ளதாக இருக்குது, அதை எடுக்கக்கூடாது, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை இந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடோனில், அதாவது அந்த எஸ்டேட்டு மாளிகையில் ஏகப்பட்ட கொலைகளும் நடக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் மர்மமாக இருக்குது. போலீஸும் இதை பற்றின எந்த ஒரு தகவலும் நடவடிக்கைகளும் எடுக்கிறது கிடையாது. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் இதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதுக்காக திரும்ப நம்ம படத்தோட ஹீரோனி அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டர் தான். இப்போ ஊர் மக்கள் அங்கே இருக்கிற வசிக்கிற பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டராக போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ ஊர் மக்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வதந்திகளை உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர் தான் போட்டுறாங்க, கட்டுக்கதைகள் இருக்கு, ஆவிகள் இருக்கு, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த எஸ்டேட்டுக்குள்ள ஏகப்பட்ட யாகங்கள் நடக்கும், சில மந்திரங்கள் நடக்கும், வெளிநாட்டுல இருந்து வரவங்க சென்னையில இருந்து வருவாங்க, ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் நல்லா விஷயம் தெரிஞ்ச ஆளு, அவங்களோட அக்கா குழந்தையவே வந்துட்டு யோகம் பண்றதுக்காக, அதாவது மந்திரவாதிகளுக்கு கொடுத்துருக்காரு அவங்க அக்கா வீட்டுக்காரரு. அவங்க அக்கா வீட்டுக்காரரும் இல்லை, அந்த குழந்தையும் இல்லை, ஆனால் போனவங்க உள்ளே போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது. அது உள்ள புதையில் இருக்குன்றாங்க, தங்க இருக்குன்றாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆவிகள் நடமாட்டமும் ஏகப்பட்டது இருக்கிறதா சொல்லி ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறாங்க நம்ம படத்தோட ஹீரோனி. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனாக காமிக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஆரம்பத்தில் போயிட்டு வீடியோ எடுத்தார், அந்த வீடியோவை வந்து பிளே பண்ணி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணால் நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோனி ரிப்போர்ட்டர் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ தான் அதுக்குள்ளே போகிறீங்க, இந்த விஷயத்தெலாம் உண்மையாக போய்யான்னு எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு சொல்லி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சீக்கிரமாக குயிக்காக முடிக்கணும், இன்றைக்கே நீங்கள் வந்து அந்த எஸ்டேட் ரூமுக்குள்ளே போகிறீங்க, அந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ப்ரெஷர். இப்போ நம்ம ஹீரோனி உள்ளே வராரு. இந்தாண்ட மைக்கேல்னு ஒருத்தர், இந்த பேய்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கலான விஷயத்தெல்லாம் கற்று வச்சுருக்காரு இந்த பயபிள்ள. இப்போ உள்ள ஒரு கேமராமேனு அடிஷ்னலாக சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நீ என்ன தர அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்குறாரு. யார், மைக்கேல் கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோனியை உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பணம்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக நீ என்ன தருவ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உள்ள பெட்ரூமில் இருக்க அடிஷ்னலாக ரெண்டு பேர் கேமராமேனு அடிஷ்னல் ஒருத்தரையும் வெளியே அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனி ஹீரோவும் மட்டும்தான் இருக்காங்க, ரெண்டு பேர் தான். இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, அதாவது நம்ம மைக்கேல் சொல்கிறாரு நம்ம ஹீரோனிக்கிட்ட, ஏன்
மடி மேல வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இப்ப பறவைப்படி அப்படியே மிங்கிள் ஆகுறாங்க. ஏன்னா நமக்கு காரியம் முக்கியம் இல்ல, அதனால சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க நம்ம ஹீரோனி. இப்ப நம்ம ஹீரோனியும் இமீடியட்டா அதுக்குள்ள நாம இன்னைக்கே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா, இந்த எஸ்டேட் மலைப்பகுதியில தான் இருக்கு. இப்படி மலைப்பகுதிக்கு போற வயல சில செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அங்க ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம படத்தோட இன்னொருத்தரை காமிக்கிறாங்க, இவரு போலீஸ் அதிகாரி. இப்ப அந்த எஸ்டேட் ரூமுக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள யாரோ ஒருத்தவங்க போயிட்டதா சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு போயிட்டு பார்க்க சொல்லி மேல இடத்துல இருந்து இவருக்கு பயங்கரமான பிரஷர். இவரு சில பேரை ரெண்டு பேர்த்த அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோனியும் ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஹீரோவும் இங்க ஒரு ஆள் இருக்கான், அவனை நம்ம கூட்டிட்டு வரும்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தவனை கூட்டிட்டு வராங்க. இப்ப அவனும் என்ன சொல்றான், இன்னைக்கு வேண்டாம், நாம நாளைக்கா போகலாம், இந்த எஸ்டேட்டுக்குள்ள இன்னைக்கு யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் ரவுன்ஸ்ல இருக்காங்க. நாம போகணும்னா வேற ஒரு வழிதான் இருக்குது, சுத்திக்கிட்டு தான் போகணும். இன்னைக்கு வேண்டாமே, இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாமே, நாளைக்கு போய்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோனி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், சோ இன்னைக்கு நான் போறதா சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், என்னால அதை மீற முடியாது, சோ நம்ம இன்னைக்கே போறோம், மைக்கேல் நீ கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோவகிட்ட சொல்றாங்க நம்ம ஹீரோனி துர்கா. இப்ப அவரும் சொல்லிட்டு நாம இன்னைக்கே போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே எல்லாருமே இந்த டீமே வந்துட்டு ரிப்போர்ட் டீமே கார்ல கிளம்பிட்டாங்க. இவங்க போற வழி சுத்தி வழி இந்த மொத்த இந்த எஸ்டேட்டோட மலைப்பகுதியில மொத்தம் 23 செக் போஸ்ட். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்டேட்டோட மொத்த பரப்பு 800 ஏக்கர். இந்த 800 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம பெரியாச்சிக்கு சொந்தமானது. போனவங்க யாருமே வந்தது கிடையாது. அந்த எஸ்டேட்டுக்குள்ள போய் காலடி வச்சவங்க உள்ள போனவங்கன்னு இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட வெளியே வந்தது இல்ல. அப்படிங்கிற இடத்துக்கு நீங்களாம் போகணுமா சொல்லி கூட்டிட்டு போறவரு கேக்குறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா, அடுத்து நம்ம போலீஸ்காரரு ஒருத்தர் அனுப்பினார் இல்ல, அவரு அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார், உள்ள எல்லாருமே ஸ்பாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டை நம்ம போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரு ஸ்பாட்டுக்கு வராரு, உள்ள பார்த்தா ஒருத்தவன் டம்முன்னு வெளியே வந்து விழுறான். அந்த பக்கம் செடி பக்கம் ஒருத்தவன் விழுந்து கிடக்குறான். பயங்கர ரத்த கரையோட குடூரமா இருக்கிறானுங்க எல்லாருமே. அதுல சில பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம போலீஸ்காரரும் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, நீங்க போயிட்டு வாங்க மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள உள்ள போக சொல்றாரு. இப்ப அவரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன், நீங்க உள்ள போய் என்ன ஏதுன்னு பாருங்க, உள்ள சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அனுப்பியிருப்பாரு நம்ம போலீஸ் ஆபீசரும். அவருமே தயங்கி தயங்கி உள்ள போயிட்டாரு ஒருத்தர். இப்ப இந்த விஷயம் மேல் ஆபீசர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, போலீஸ் ஆபீசர்கள் எல்லாருமே தெரிஞ்சிச்சு. இப்ப ஒட்டுமொத்த பேருமே இங்க தான் இருக்காங்க. இப்ப நம்ம எஸ்ஐய புடிச்சிட்டு வலாச வலாசன்னு விளாசுறாரு. இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தா எனக்கு தானே நீ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நீ எப்படி இதுல தலையிட்ட அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தர் நான் கான்ஸ்டபிள் மூர்த்தியை உள்ள அனுப்பியிருக்கேன், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் போயிட்டு உள்ள போய் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹெட் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ளயும் போவேணா ஒரு மண்ணும் போவேணா, ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தாதா, நீ வேற புதுசா ஏயா என் உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போனவன் எவனும் திரும்பவே வந்தது கிடையாது, நீ யாரை கேட்டு உள்ள அனுப்பின அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன ஒரு நிமிஷம் விடுங்க சார், நான் போயிட்டு எப்படியாவது அவரை நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அது உள்ள போக கூடாதுன்னு, நீ என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் இன்னொரு கான்ஸ்டபிள் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராங்க. எதுக்காக, நான் கார்ல ஒருத்தன் அடிபட்டு கிடந்தான்ல ஆரம்பத்துல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹெட் போலீஸ் அதாவது இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்புங்க, இந்த பிரச்சனை வேற மாதிரியா போயிட்டு இருக்கு, நீங்க கிளம்பிடுங்க தயவு செஞ்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்களும் இந்த மாதிரி பிளட் போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் சொல்லி என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் எஸ்ஐ போலீஸ் என்ன சொல்றாரு, உள்ள ஒருத்தர் இருக்காரு, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, உள்ளயும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அம்மா உள்ள ஓடுறாங்க, கத்திர சத்தம் கேட்டு ஓடுறாங்க. இப்ப பின்னாடியே நம்ம போலீஸ் ஆபீசரும் போடுறாரு, நம்மள புடுங்கியா எப்படியா பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹெட் போலீஸும் நம்ம எஸ்ஐ போலீஸும் அனுப்புறாரு. இப்ப ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இப்ப டாக்டர் அம்மா கதவு திறக்கிறாங்க, நானும் வராங்க, உள்ள இருக்காரு, நம்ம கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் பிளான போட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம டீம் ரிப்போர்ட் டீம் நம்ம எஸ்டேட்டுக்குள்ள போறாங்க, சுத்து வழியால போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு பக்கம் போலீஸ் டீம் உள்ள போயிட்டாங்க, இப்ப இந்த பக்கம் ரிப்போர்ட் டீம் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த எஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு வருவாங்களா அப்படிங்கறதான் படத்தோட பயங்கர ட்விஸ்ட், இனிமே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இப்ப உள்ள போன நம்ம போலீஸ் ஆபீசரும் நம்ம டாக்டரும் போறாங்க நம்ம எஸ்டேட் என்ட்ரன்ஸ் கேட்ல தான் நிக்கிறாங்க உள்ள போறதுக்காக. இப்ப கண்ணாடி முன்னாடியே நம்ம போலீஸ் ஆபீசர் கான்ஸ்டபிள் வந்து நிக்கிறாரு, பயங்கர ரத்த கரையோட இருக்கிறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் உள்ள போறதுக்கு வழியே இல்ல, லாக்ல இருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தா நம்ம கான்ஸ்டபிள் காணா. இப்ப ஒரு கட்டத்துல கதவு திறக்குது, நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க, அதாவது போலீஸும் டாக்டருமே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கான்ஸ்டபிள் போலீஸ் அங்க இருக்காரு, பயங்கர ரத்த கரை மண்டை கிண்டெல்லாம் உடஞ்சு கிடக்குது, ரத்தமா
சம்பந்தமா கிடையாது. இப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டப்படுறாரு. இப்ப லைட் அடிச்சு பாக்குறாரு. இப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் கண்ணு முன்னாடி வந்து டம்முன்னு ஒரு உருவம் நிக்குது. பார்த்தோன்னே கதிகலங்கு போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரையுமே காணும் கான்ஸ்டபிளையுமே காணும். இப்ப தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட் இருக்காங்களே அவங்க எல்லாம் காட்ட குறுக்க வழியால சுத்தி வராங்க. ஏன்னா உள்ள வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப கேமராவெல்லாம் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரிப்போர்ட்டர் இவங்களுக்கு இதுதான் வேலை. இப்ப கேமராவை ஆன் பண்ணி இந்த மாதிரி நாங்க இந்த எஸ்டேட்டுக்குள்ள போறோம், இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க லைவா காட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கட்டத்துல உள்ள போறாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் டக்குன்னு நம்ம கேமராமேன் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இப்ப கூட இருக்கவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல, எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஆனா அவருக்கோ பயம் தலை உச்சி மேல இருக்குது. இப்ப திரும்ப வந்துட்டு ஒரு சத்தம், ஏதையே தங்களை நோக்கி வர மாதிரி ஒரு சத்தம் நடு காட்டுல அன் டைம்ல ஒரு மாதிரியான சத்தம் கேக்குறதால எல்லாருமே கீழே உட்காந்துக்கிறாங்க. பயத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் கூட வழிகாட்டுறதுக்காக கூட்ட வந்த அவரும் ரெண்டு பேருமே ஏஞ்சி கிளம்புறாங்க. ஒரு கோழியும் ஒரு மாதிரியான பூஜைகள்லாம் நடுக்காட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க தனியா உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பூஜையை பண்றாங்க. இப்ப திரும்ப வராங்க. ஒரு மாதிரியான சத்தம் வருது. இப்ப ஒரு உருவம் வந்து அந்த கோழியை தூக்குது. இவங்க ஆணியால வச்சு அடிக்கலாம் பிடிக்கலாம்னு பாப்பாங்க. ஆனா மிஸ் ஆயிடும். இப்ப மொத்த டீம் திரும்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடப்பயணமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப நடந்து அந்த எஸ்டேட்டை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. பக்கத்துல வந்துட்டாங்க, எஸ்டேட்டுக்கே வந்துட்டாங்க. இப்ப கீழே பார்க்கும்போது அங்க வச்ச கோழி இங்க கிடக்கும். ரத்த கரையா வெறி எலும்பு மட்டும் கஞ்சோண்டு குடலு குந்தானியும் கிழிஞ்சுக்கிட்டு கிடக்கும். இப்ப அதை பார்த்து நம்ம கேமராமேன் ஏற்கனவே பார்த்து பயந்துட்டாரு. இப்ப இதை பார்த்து இன்னும் மிரள ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருந்த கோழி இங்க எப்படி வந்திருக்கும், இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி ஒன்னும் தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறேன். இப்ப கூட இருக்கவங்களும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு உருவம் பெருசா வந்து கழுத்து மேல உட்காரும். பார்த்தா ஒரு பைத்தியக்காரன். அவனை பிடிச்சி நம்ம வழிகாட்டி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவன் பிடிச்சி செம்ம அடி அடிச்சிருவான். ஏண்டா பைத்தியக்காரா, நாங்களே திகில் கிளம்பி வந்துட்டு இருக்கோம், நீ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பிடிச்சி பயங்கரமான ஒரு அடி அடிக்கும். போது அவன் பெரியாச்சு கொகை கொகை அப்படிங்கிற மாதிரி சாவி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோனையும் நம்ம மைக்கேல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ கொகைன்னு சொன்னானே அதை வழியே நம்ம போய் பார்க்கலாமா பெரியாச்சு ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் வழி கட்டுறதுக்காக வந்தவனும் அந்த கொகைலாம் எப்பவே இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, நம்ம அந்த வழியெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பைத்தியக்காரன் தான் அந்த கோழி எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருப்பான், நீ தேவையில்லாம பயப்படாதுன்னு சொல்லி நம்ம கேமராமேனுக்கே ஆறுதல் சொல்லுவாங்க. இப்ப ஒட்டுமொத்த கேங்குமே திரும்ப வீட்டுக்குள்ள போகுது. இந்த பக்கம் நம்ம போலீஸ்கார் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, இல்ல வெளியவும் போவமில்ல. கூட வந்த நம்ம டாக்டரையும் காணா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தேறாரு. ஏகப்பட்ட உருவங்கள் ஏகப்பட்ட மர்மங்கள் நம்ம போலீஸ்கார பயன்படுத்துது. நடுங்கிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. கையில ஒரே ஒரு டார்ச் லைட் தான். இப்ப தேடுறாங்க டாக்டர்மா எங்க இருக்கிறாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க மூலையில ஒரு சின்ன பொட்டி, அந்த சின்ன பொட்டிக்குள்ள போயிட்டு திறந்து பார்ப்பாங்க. வேற ஒரு உருவம் அந்த உள்ளார செத்து கிடக்கும். அதை பார்த்து பயந்துட்டு திரும்ப வந்து கதவு திறப்பாரு. ஆனா கதவை மூடிக்கும். இப்ப அந்த பொட்டியில இருந்து திறந்து ஒரு உருவம் திரும்ப இயந்திரக்க ஆரம்பிக்கும். அங்கிருந்து நம்ம போலீஸ் ஆபீசர் ஓடுறாரு. ஆனா வெளியவே உடம்புல அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் டீம் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் கதவை திறக்கிறாரு. எதையே கையை பிடிச்சி கடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு பிடிச்சி உள்ள இழுக்குது. எல்லாரும் கத்துறானுங்க கதறானுங்க. நம்ம ஹீரோ வழியில துடியா துடிக்கிறாரு. இப்ப ஒரு கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து இழுக்க நம்ம ஹீரோ கையில பயங்கரமா ரத்தம் வருது. இப்ப எல்லாரும் டைட் பண்ணாங்க, இங்க நடக்கிறதே எனக்கு நோய் சரியா படல, எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட் கிளம்பிடலாம், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து, உள்ள போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்போர்ட்டர் டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனி மட்டும் நாம உள்ள போய் அவனும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி இப்ப கதவை திறப்பாங்க. இப்ப கதவை திறந்துருவாங்க. சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காங்க, டென்ஷன் பண்ணாதீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. ஆனா ரிப்போர்ட்டர் டீம்ல ஒருத்தன் கேமராமேன், அவன் ஆல்ரெடி நல்லா பயந்துட்டான், இப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வேற ஒரு வழியா கிளம்ப பாக்குறான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி உள்ள போறாங்க. உள்ள போனவனே நம்ம ஹீரோனி ஏதோ ஒரு படிக்கட்டு வழியில வில்ல விழுந்துடுறாங்க. இப்ப அதை தேடி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பின்னாடி போறாரு, கதவை சாத்திக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர் டீமு கூட வந்த வழிகாட்டியா வந்தவரும் இன்னொருத்தர் அடிஷனலா கூட வந்தவரும் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப கதவை சாத்திக்கிட்டாங்க, ரெண்டு பேருமே வெளியே போக முடியல. நம்ம ஹீரோனி கீழே விழுந்துட்டான். கண்ணை முடிச்சு பாக்குறா, ஒரு இருட்டா இருக்குது, ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவு திறந்தா ஏதாவது சுரங்க பத வழியா போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி அந்த கதவை திறப்பாங்க. ஆனா படிக்கட்டுல ஒரு உருவம் டக்குன்னு பயத்தை காமிக்கும். இப்ப அங்கிருந்து பூந்தடிச்சு நம்ம ஹீரோனி வருவாங்க.
இப்ப ஏகப்பட்டவ வீட்டுல இருக்கக்கூடிய சாரு குண்டா தட்டு முறைங்கிற எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு வழிவிடாம அடைச்சுக்கும். நம்ம ஹீரோனை கிட்ட போனா விலகி போவோம், திரும்ப போலான்னு முடிவு பண்ணா திரும்ப எல்லாம் ஒண்ணு பண்ணா சேர்ந்துருது. இப்ப பயத்துல கதறிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ் ஆபீசர், நம்ம டாக்டர் அம்மா உள்ளாரையவே காணாம எங்க போனாங்கன்னு தேடிட்டு இருப்பாரு. இப்ப ஒரு கட்டில் மேல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம டாக்டர் அம்மாவை கழுத்து விடுவாங்க, காப்பாத்திடுவாரு. இப்ப டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு எரிஞ்ச மூஞ்சி மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் நம்ம டாக்டர் அம்மாவும் போலீஸும் அங்கிருந்து தப்பிச்சு கதவு திறந்து தப்பிச்சு ஓட பாக்குவாங்க. ஆனா உள்ளாரேதான் ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கட் பண்ணா நம்ம ரிப்போர்ட்டர் டீம் காமிக்கிறாங்க. வழி காட்டுறதுக்காக கூட வந்தால அவன் சொல்றான், நான் அப்பவே சொன்னேன் இந்த எஸ்டேட்டுக்குள்ள எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு, நீங்க தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் பையனும் அவர்கிட்ட பேசுறோம், அந்த வழிகாட்டுறதுக்காக வந்தவர்கிட்ட என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல பிரதர், இது எந்த மாதிரியான இடம், இது பயமா இருக்கு இங்க இருக்கவே அப்படிங்கிற மாதிரி பயத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம வழிகாட்டியும் சொல்றாரு, இந்த வீடு ஒரு காலத்துல பெரிய ஆட்சி தான் வாங்கினாங்க, ரொம்ப பணக்காரங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா இங்க இருக்கிற ஏழை மக்கள் கூட பார்க்காம வயசுல சின்னவங்களா இருந்தாலும் கூட்டு வச்சு அவ்வளவு மரியாதையா பேசுவாங்க, சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கா, எல்லாம் உதவியும் பண்ணுவாங்க. ஆனா இந்த பெரியாச்சு மாசத்துக்கு ரெண்டு தடவை தான் இந்த வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் இந்த மாதிரி எல்லாருமே கூட்டு நல்லா விசாரிப்பாங்க. இப்படி இருக்கிற பெரியாச்சு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, மங்காச்சு கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. இந்த பொறுப்பை எல்லாத்தையும் நீ பாத்துக்கன்னு சொல்லி கூட இருக்கிறதுக்காக ஒப்படைச்சாங்க, ஏன்னா நெருங்கிய ஃப்ரெண்டு. ஆனா நம்ம மங்காச்சுக்கு ஆசை, பேராசை, அதனால வந்துட்டு நம்ம பெரியாச்சிய ஏதாவது பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு நிறைய மந்திரங்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நம்ம பெரியாச்சிக்கும் இந்த மாந்திரிகம் சாமி மேல ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகம், நம்பிக்கை அதிகம். அதனால வந்துட்டு தாம்ப இன்னும் செல்வ செழிப்பா இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் தலையாட்டினாங்க நம்ம பெரியாச்சி. இப்ப மங்காச்சி என்ன பண்றாங்கன்னா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய உயிர் பலி, நரக பலின்னு சொல்லிட்டு எல்லாருமே பலி பண்ணி ஒரு கட்டத்துல நம்ம பெரியாச்சியை முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. தான் பெரியாச்சிக்கு விசுவாசியா இருந்த எல்லாத்தையுமே கொண்டாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேத்துக்கு மேல கொன்னு இங்க இருக்கிற ஒரு சுரங்க பாதையில புதைச்சதா சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மங்காச்சிக்கு பெரியாச்சி மேல இருக்கிற சொத்து மேல ரொம்ப ஆசை. ஆனா அந்த பெரியாச்சியோட ரூம் சாவி மட்டும் கிடைக்கல, அது ஒரு சாமி எடுத்துருச்சுதாவும் அது ஒரு குகைக்கு போற வழியில இருக்கிறதாவும் அந்த சாவியை தேடி எடுக்கிறதுக்கு போனவன் எவனும் உயிரோட திரும்பாத மாதிரியும் சில கட்டுக்கதைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மங்காச்சியுமே நம்ம பெரியாச்சி இறந்த உடனே காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க இறந்துட்டதா சொல்லி சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரியல, யாரு கண்ணால கூட பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிகாட்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வழிகாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தவன் பயத்திலே ஓடி போனாலும் பாத்திலே அவனை காட்டுறாங்க. அவன் வெளியே போக முடியாம ஒரு சுரங்க பாதை வழியா தான் ஓடிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஆளு வழிகாட்டி சொன்ன மேட்சிங் எல்லாமே அந்த சுரங்க பாதை தான். இப்ப அங்க ஒரு சாமி இருக்கும், அங்க நோன்ற அளவுக்கு ஒரு குச்சி இருக்கும். இப்ப அந்த இடத்த நோண்டிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒண்ணு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ரூம்ல நம்ம ஹீரோனை தேடி நம்ம ஹீரோ அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ரிப்போர்ட்டரும் நம்ம வழிகாட்டி பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது, அதை தேடி போறாங்க. ஆனா நம்ம ரிப்போர்ட்டர் மட்டும் தனியா போய் மாட்டேங்கிறாரு. இப்ப கூட இருந்தவரும் பிரிஞ்சிடாரு. இப்படி எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம டாக்டர் அம்மாவும் போலீஸும் இவங்க ரெண்டு பேரும் வழி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப மேல போறாங்க, ஒரு மாதிரியான சத்தம் கொயின்னு கேக்குது காதல். என்னடான்னு பார்த்தா ஒரு குரல்ல மட்டும் பேசுறாங்க, கன்னடால பேசுறாங்க. யார் நீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க, இதுக்குள்ள ஏன் வந்தீங்க, அந்த குகைக்குள்ள நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல்ல பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரல்ல சொல்லிட்டு இருக்காங்க. கூட வந்த நம்ம டாக்டர் அம்மாவுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியுது. இப்ப என்ன நடக்கும் சொன்னாங்கல்ல அந்த குரல்ல, இப்ப பின்னாடி ஒரு கேமரா இருக்கு, கேமராவை எடுக்கலான்னு போவாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு கண்ணு நோண்டி அப்படியே கேமராக்கு முன்னாடி கலக்கும். அதை பார்த்து ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிப்பாங்க. சரி அந்த கேமராவில் என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து பிளே பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கும். நம்ம பையன் ஒருத்தன், ரிப்போர்ட்டர் பையன் ஒருத்தன் ஒரு சுரங்க பாதைக்குள்ள போயிட்டு ஒரு சாமி கிட்ட சில சாவி எடுக்கலாம்னு சொல்லி பழம் சொன்னான்ல, அவனால தான் காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கண்ணை நோண்டி இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க. அவனோட கேமரா தான் இந்த கேமராவும். அதை பார்த்து நம்ம போலீஸ் ஆபீசர் மிரண்டி போறாரு. இன்னும் கொஞ்சம் வீடியோ அப்படியே பிளே ஆகுது, அப்படியே பாக்குறாரு. இப்ப அவனை காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இழுத்துட்டு போறது யாருன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க நம்ம டாக்டர். அதை பார்த்து நம்ம போலீஸ் ஆபீசர் மிரண்டு போறாரு. இல்ல இது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் அம்மாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து ரெண்டு
பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. யாரு, நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம டாக்டரமாகவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி, நம்ம ஹீரோயினி பயத்தில் வெளியே போகிறதுக்காக அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளவியை கட்டுப்பட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும், கத்த ஆரம்பிக்கும், திரும்ப அங்கேருந்து வெளியே ஓடி வருவாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் டாக்டரும் ஓடி வருவாங்கல்ல, ரெண்டு பேருமே பார்த்துருவாங்க. இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தரே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க மூணு பேர் வந்து உட்காந்து தனக்கு நடந்ததை பற்றி, தான் எப்படி உள்ளே வந்ததை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியவே போக முடியல, எங்கே போனாலும் திரும்ப வந்த வர மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனிக்கும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் டாக்டரும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட் நம்ம ஹீரோனி சொல்றான், இந்த பெரியாச்சி கிட்ட ஒரு சாவி இருந்ததா சொன்னாங்க, அது இங்கே தான் இருக்கு, அந்த சாவியை வாங்கினாக்கா நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கூட இருக்க நம்ம டாக்டரும், ஆமாம் ஆனால் பெரியாச்சி தான் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனி, இல்லை இல்லை நான் மேலே பார்த்தா அவங்கள, எனக்கு நம்ம அவங்கள இங்கே தான் கட்டி வச்சிருக்கிறதா, ஊரில் தான் இந்த மாதிரியான இறந்துட்டதா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்கள நான் மேலே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம போலீஸும் நம்ம டாக்டரும் மேலே போகிறாங்க, ஆனால் அந்த இடத்துல பார்த்தா காணாம். இப்போ இங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, கட்டி போட்டதாகவும் சொல்கிறாங்க, ஆனால் காணான்னு நம்ப. திரும்ப அங்கே எதையோ பார்த்துட்டு பயத்தில் மூணு பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோனியை தேடி தான் உள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் வந்துடும். இப்போ அவங்ககிட்ட இருந்து தூக்கி போட்டு அடித்து நம்ம ஹீரோக்கு சில மந்திரங்கள்லாம் ஊதி திருநூறு எடுத்து விடுறாங்க. இப்போ அவன் நார்மல் நிலைமைக்கே வந்துட்டான், அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருந்தது, அதனால் அவன் அப்படி இருந்திருக்கான். இப்போ அவனை உட்கார வச்சு, நீ எப்படி வந்த, ஏன் இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் யாரு, எதான் ஆய்விங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ. இப்போ அவனும் சில விஷயங்களை சொல்கிறான், இங்கே நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே பெரியாச்சியோட ஆளுங்க தான், என்ன ரீசன் கேட்டால் நம்ம சின்னாச்சி தான் இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆசை, அதனால் அவங்க தான் பெரியாச்சியை கொன்னாங்க, எதுக்காகனா இந்த இடத்துல இருக்க சொத்துக்காக. ஆனால் அவங்கள கொன்னதுக்கப்புறம் நம்ம சின்னாச்சி நிறையா தேடி பார்த்தாங்க, அதான் மங்களாச்சி, அவங்க தேடி பார்த்தாங்க, ஆனால் நம்ம பெரியாச்சி ரூமுக்கு மட்டும் போகவே முடியல, அந்த சாவியும் கிடைக்கல, ஆனால் நம்ம பெரியாச்சியோட ஆளுங்க நம்ம மங்காச்சி விட்டு வைக்கல, கொன்னுடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். இப்போ நம்ம ஹீரோவும், நான் என் துர்காவை கண்டுபிடிக்கணும், நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோனியை கண்டுபிடிக்கணும், பெரியாச்சி வீட்டுக்கு எப்படி போறது வழி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அவரும் போகிட்டு போய் காமிக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது அங்க சில பேர், அங்கேயும் சில நம்ம ஹீரோவையும் அவனையும் மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க பேய்ங்க. இப்ப அங்கிருந்து இதுக்குள்ள போவேனா வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. திரும்ப ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. இப்ப நம்ம பேய் பிடிச்சவனும் நம்ம ஹீரோவும் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்ப அங்க நம்ம வழிகாட்டியா வந்தவருமே வராரு பின்னாடி. இப்ப மூணு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப அவர்கிட்ட கேக்குறான், நம்ம விக்கி எங்க, ரிப்போர்ட்ல இன்னொருத்தவன் கூட இருந்தால மைக்க தூக்கிட்டு அவன் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் உள்ளதா இருக்கான், எங்க போனானே தெரியல, என் கூட தான் வந்தான், காணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம வழிகாட்டி. இப்ப குரல் கேக்குது, சத்தம் கேக்குது, அதற்கு நம்ம ஹீரோ நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூட இருக்க ரெண்டு பேரும் போவாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ கேட்காம உள்ள போறாரு. இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்ல ஒருத்தன் விக்கிய காமிக்கிறாங்க, அவனை பேய்ங்க அடிச்சு கொன்னு கொலை பண்ணிடுதுங்க. இப்ப திரும்ப ஏதோ ஒரு உருவம் வருது, யாருக்கிட்டனா நம்ம வழிகாட்டியவன் இந்த பேய் பிடிச்சுன்னு ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கானுங்க. அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, பின்னாடி கதவெல்லாம் இப்ப தானாவே லாக் ஆயிடுச்சு. பயத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. இப்ப நம்ம வழிகாட்டி பேர் ஏதாச்சுனா, இவனை பேர் சொல்லி தச்சனா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்குது. இவரும் சுதாரிச்சுக்கிட்டாரு, பெரியாச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வா உன்னை பார்த்து ரொம்ப நாளாவது, கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பின்னாடி அந்த பேய் பிடிச்சிருந்தால அவனே பேயா மாறி இப்போ இவங்க ரெண்டு பேருமே இங்கே இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட்டரில் விக்கி ஒருத்தவன் இருந்தான், வழிகாட்டுறதுக்காக வந்தவனும் இருந்தான், ஆல்ரெடி பேயா இருந்தவன் பேயா மாறிட்டான். அப்புறம் ரிப்போர்ட்டர் கேமராமேன் ஒருத்தவன் இருந்தால அவனுமே இறந்து போயிட்டான், கண்ணன் வண்டி போட்டுருச்சுங்க. அந்த போலீஸ்காரருமே இறந்துடுறாரு. இப்போ எஸ்ஐ போலீஸு நம்ம ஹீரோனி ஹீரோவும் தான் இருக்காங்க, டாக்டர்மா தான் இருக்காங்க. இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐயும் டாக்டர் அம்மாவும் நம்ம ஹீரோனியும் இருக்காங்க. ஹீரோனியும் டாக்டர் அம்மாவும் பேய்ங்க ஒரு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸரு பயத்தில் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு.
இப்ப நம்ம போலீஸ் ஆபீசருமே பேய்ங்க கொண்டுடுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனிய காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி ஒரு ரூம்ல தனியா இருக்காங்க. இப்ப அங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. பயப்படாத பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடமே இருட்டா இருக்கு, கையில லைட் இல்ல. இப்ப கேமரா லைட்டை தான் ஆன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அங்க ஒரு உருவம், இப்ப போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவும் காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோனி பயத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க அப்பா, நம்ம ஹீரோனியோட அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு ஒரு ரிப்போர்ட்டர் தான். படத்தோட ஆரம்பத்துல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ரிப்போர்ட்டர் காணாம போனாருன்னு சொன்னாங்கல்ல, அவரு இது உள்ளதான் இருக்காரு வீல் சேர்ல. இப்ப அப்படியே அவரும் மாயமா மறையறாரு. இப்ப நம்ம ஹீரோனி பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல வராங்க, திரும்பி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி போயிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, இவரும் பேய மாறிடுறாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனி சொல்லியுமே முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. இப்ப அடுத்த நாள் நியூஸ்ல வருது, இந்த எஸ்டேட்ல திரும்பவுமே மர்மமான முறையில சில மர்ம கும்பல்லாம் அரங்கேறியது, அனுமதியே இல்லாம உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ் ஆபீசர், டாக்டர், நம்ம ரிப்போர்ட்டர், நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோனி, ஹீரோனியோட அப்பா ஆல்ரெடி உள்ள போனாரு அப்படிங்கிற மாதிரி குறிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிவியில. இந்த எஸ்டேட்டை பற்றினோட மர்மம் இன்னும் திறந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிவி சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை இதோட முடிக்கிறாங்க. இந்த படத்தோட மெயினான கதையை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட கதையை தான் சொல்லியிருக்கேன், இன்னும் த்ரில்லிங்கா பார்க்கணும், பயத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஓடிடியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம். தமிழ் டப்லேயே அவைலபிளா தான் இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணி மொத்த கதையுமே தெரிஞ்சுங்க. இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கும். பொதுவாக பேய் படங்களை நம்ம எந்த அளவுக்கு கதையை சொன்னாலும் அதுல கொஞ்சம் த்ரில்லிங் இருக்கணும்ல, ஏன்னா பேய்கள்லாம் பொறுமையா வரும், அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். கதையா சொல்லும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ முழு படத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ரைட், இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.